ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி நம்ம இப்போது நிறைய ஊடகங்களில் பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு புயல் வருது மழை வெள்ளம் வருது அப்படிங்கும்போது நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறதா உணவுக்கு பஞ்சமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் எங்கக்கிட்ட மட்டும் நிறைய பணம் இருந்ததுன்னா நிச்சயமாக நாங்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்வோம் எங்ககிட்ட நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்துட்டு இதை பற்றி தான் சொல்லிட்டுருப்போம் அதாவது உதவி செய்யறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அதாவது உண்மையை பார்க்கணுன்னா பணம் அப்படிங்கிறது இருக்க தான் வேணும் இருந்தாலும் நம்மளோட உதவி செய்யணுங்கிற ஒரு மனசு நம்மளுக்கு இருந்துச்சுனாவே நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நம்மளால் உதவ முடியும் பணத்தையும் தாண்டி இந்த விஷயத்துல உதவி செய்யறதுக்கு நிறைய இருக்கு இப்ப அந்த சாதாரண மக்களை நம்ம போய் சந்திக்கும் போது அவங்க கேட்குற ஒரு விஷயம் நம்மளுக்கு நிச்சயமா எளிதா செய்யக்கூடியதா தான் இருக்கணும் அது அதனால பணம் தான் முக்கியம் பணம் இருந்தாதான் என்னால செய்ய முடியுங்கிறத விட்டுட்டு உதவி செய்யறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன் இப்ப நான் சொல்ல போகிறவர் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர் ஆனா அவர் யாருன்னு நான் சொல்றேன் கேட்ஸ் தான் அவர் இப்போது பெரிய பணக்கார லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறவர் தான் கேட்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு வேலை வெட்டி இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பர் கூட வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஆனால் உண்மை அதுதான் அவர் வந்துட்டு ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தார் ஆக்சுவலாக ஃப்ளைட்டுக்காக இல்லை சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக அங்கே போயிருந்தார் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக தான் அவர் அப்போ இருந்தார் அப்போ போகும்போது அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் கடை வந்து இருக்குது அங்கே போயிட்டு பேப்பர் வந்து வாங்குறாரு வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரியுது தாங்கிட்ட நியூஸ் பேப்பர் வாங்குற அளவுக்கு கையில் பணம் இல்லை அப்படிங்கிறது உடனே அவர் பணம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் கடைக்காரர்கிட்டயே அந்த பேப்பரை ரிட்டர்ன் கொடுக்குறாரு அந்த கடைக்காரர் ஏன்னு கேட்டதும் இல்லை என்கிட்ட பணம் இல்லை அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாரு ஆனால் அதுக்கு அந்த கடைக்காரர் வந்து இல்லை பணம் இல்லைன்னா பரவாயில்ல நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்துட்டு சொல்லி அனுப்பிடுறாரு அப்புறம் அவரும் வந்துட்டு அந்த பேப்பர் படிச்சுட்டு அதுலேயும் நிறைய வேலைவாய்ப்புகள் எல்லாம் வரும் அதுலேயும் நிறையா அட்டன் பண்ணிட்டு இருக்காரு மறுநாள் ஒரு பத்து நாட்களுக்கு மேலே மறுபடியும் அதே ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு அந்த கடை வழியாக போகிறதுக்கு அவருக்கு ஒரு சின்ன தயக்கமும் தடுமாற்றமும் இருக்குது ஏன் அப்படின்னா போன டைம் வாங்கின நியூஸ் பேப்பருக்கே நம்ம இன்னும் பணம் தரல திரும்ப அந்த வழியாக போகும்போது அவர் நம்மளை கூப்பிட்டு பணம் கேட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் அதை பார்த்துட்டு இருந்த அந்த நியூஸ் பேப்பர் கடைக்கார் வந்துட்டு தம்பி இங்கே வாப்பா என்ன வேணும் அப்படிங்கிறாரு இவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு அதை பார்த்ததுமே அவரே புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு நியூஸ் பேப்பர் அன்னைக்கு வந்ததையும் கொடுக்குறாரு அதை பார்த்ததும் பில்கேட்ஸ் இருந்துட்டு சொல்கிறாரு ஐயா நான் அன்னைக்கு வாங்கின பேப்பருக்கே இன்னும் உங்களுக்கு பணம் தரல இப்போவும் என்கிட்ட பணம் இல்லை நீங்கள் இந்த பேப்பரை எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு தம்பி நான் ஒன்றும் இங்கே வச்சிட்ருக்கதே எடுத்து தரல எனக்கு இந்த நியூஸ் பேப்பர்லேருந்துட்டு கொஞ்சம் லாபம் வருது இதை விற்கிறதுனால எனக்கு லாபம் வருது அந்த லாபத்தில் இருந்தால் ஒரு சின்ன ஒரு இதை தான் வந்து உனக்கு நான் உதவியாக பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு பெருந்தன்மையாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் மறுபடி கேட்ஸ் அதை வாங்கிட்டு திரும்பவும் ஒரு படிப்படியாக முன்னேறினார் நல்ல வேலையில் சேர்ந்தார் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நல்லா டெவலப் ஆகிட்டு பணக்காரர் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பிஸ்னஸ் வேலையாக ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு அதாவது அவ்வளவு வருடமும் அவர் வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் காரரை மறந்துடுறாரு திரும்பவும் எப்போ ஏர்போர்ட்டுக்கு கால் எடுத்து வச்சாரோ அப்போ மட்டும்தான் அவருக்கு அந்த நியூஸ் பேப்பர் காரர் அந்த கடை ஞாபகமே வந்துட்டு வருது அங்கே போய் பார்க்கறாரு அந்த கடை எல்லாம் இல்லை உடனே அங்கே பக்கத்தில் இருந்தவங்களை கேட்டுட்டு அவரோட வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு பில்கேட்ஸ் வந்து அந்த நியூஸ் பேப்பர் கடைக்காரர் வீட்டுக்கு போகிறாரு அங்கே போனதும் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு ஐயா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறேன் ஆ தெரியும் நீங்கள் பில்கேட்ஸ் தானே அப்படிங்கிறாரு அது இல்லை ஐயா உங்கள் கிட்டே நான் ஒரு தடவை நியூஸ் பேப்பர் வாங்கிட்டேன் ஆனால் பணம் கூட தரலையே அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த கடைக்காரர் தம்பி அது ஒரு நியூஸ் பேப்பர் உங்களுக்கு நான் ரெண்டு முறை ஃப்ரீயாகவே நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அதை கேட்ட பில்கேட்ஸ்க்கு ஒரே சிரிப்பாக வருது ஐயா நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை ரொம்ப பெரிய இடத்துல இருக்கேன் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறேன் என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு உன்னால் என்னப்பா அப்படி உதவி செய்ய முடியும் இப்போ நீ என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் நீ என்னை விட தான் என் கண்ணுக்கு தெரியிற அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு அதை கேட்டது அதிர்ச்சி அதிர்ச்சியாயிடுது என்னடா உலகத்துலேயே நம்ம தான் பெரிய பணக்காரர் நம்மளை போய் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை அன்னைக்கு என் கையில் எதுவுமே இல்லை உதவி பண்ணுறதுக்குன்னு சரியான ஒரு பண வசதி கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போதே உங்களுக்கு என்னால முடிஞ்ச அந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு நான் ஃப்ரீயாவே கொடுத்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது ஆனா இப்போ நீங்க பெரிய பணக்காரர் இடத்துல இருக்கீங்க நான் அப்போ உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு பதில் மரியாதையா நீங்க இப்போதான் வந்து என்ன வந்து என்ன வேணும்னு சொல்லி கேக்குறீங்க அந்த உதவிக்கும் இந்த உதவிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு வந்து கேக்குறாரு அதை கேட்ட பில்கேட்ஸ் வந்து தலை குனிஞ்சு போயிடுறாரு அதாவது தங்கிட்ட இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச உதவியே பண்ணியிருக்காரு நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து என்ன பிரயோஜனம் நாம் இன்னும் எதுவுமே பண்ணலையே யாருக்கும் அப்படிங்கிறத ஒரு இது புத்தில அப்போ தான் உரைக்குது அதுக்கப்புறமா பெரிய ட்ரஸ்ட்டெல்லாம் ஆரம்பிக்கிறாரு நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸு வேலை இருக்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறது முதியோர்களுக்கு உதவி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் இந்த ஹெல்பிங் டெண்டன்ஸி எல்லாமே வந்துட்டு அவருக்கு அந்த காலத்தில் உதவி செஞ்ச அந்த நியூஸ் பேப்பர் கடைக்காரர் மூலமாக தான் அவருக்கு வந்தது அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு பணம் இருந்தால் மட்டும் பத்தாது செய்யணுங்கிற மனம் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம பணக்காரங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டார் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான குட்டி ஸ்டோரில் உங்களை சந்திக்கிறேன் பாய்